வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 40 ரூபாவிலும் 95 ரக பெட்ரோல் 30 ரூபாவினாலும் குறைப்பு. சிறுவர்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் வகையில் சிறுவர் தின கொண்டாட்டங்கள். நிலக்கரி அதிகம் கிடைப்பதால் நீண்ட நேரம் மின்வெட்டு நீங்கும் அறிகுறி. கேண்டி ஆடிஷன் ரயில் மலையகத்தை நோக்கி பயணம். ரஷ்யாவின் செயற்பாடு அணுசக்தி யுத்தத்தை உருவாக்கும் என நேட்டோ எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 40 ரூபாவினாலும் 95 ரக பெட்ரோல் லிட்டரின் விலை 30 ரூபாவினாலும் இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட உள்ளதாக கனியாண்டை கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. ஏனைய எரிபொருள் வகைகளில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. எரிபொருள் விலை சூத்திரத்திற்கமைய ஒவ்வொரு மாதமும் 15 திகதிகளில் எரிபொருள் விலையை மறுசீரமைக்கும் தீர்மானத்திற்கமைய பெட்ரோலின் விலை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட உள்ளது. ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 40 ரூபாவினாலும் 95 ரக பெட்ரோல் லிட்டரின் விலை 30 ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளதாக கனியாண்டை கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை 410 ரூபாவாகவும் 95 ரக பெட்ரோலின் புதிய விலை 510 ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளது. இரண்டாவது நிலக்கரி தொகை கப்பலுக்கான முட்கொடுப்பனவு கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 35,000 மெட்ரிக் டன் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலுக்கான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனை தரையிறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். செலுத்தப்படும் பணத்திற்குரிய தரத்துடன் கூடிய எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றதா என்பதை ஆராய்வதற்காக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் நுகர்வோர் பிரிவு அதிகாரிகள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சோதனையில் ஈடுபட்டு இந்த வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 1,200 அதிகமாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எழுமாறாக சோதனை நடத்தப்படுவதுடன் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளுக்கு அமையவும் சோதனை இடம்பெறுவதாக நுகர்வோர் பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். உலக சிறுவர் மற்றும் முதியவர்கள் தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உலக சிறுவர்கள் தினம் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு நாட்களில் கொண்டாடப்படுகிறது. 1857 ஆண்டில் இங்கிலாந்தின் பிரபல பாதிரியார் சார்ல்ஸ் லியோனார்ட் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை ரோஸ்டே என பெயரிட்டார். அன்றைய தினம் குழந்தைகளின் செயற்பாடுகள் மற்றும் நலன்களை மேம்படுத்துவதில் பெரியவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவித்தார். பின்னர் 1950 ஆண்டு முதல் உலகின் பல நாடுகள் நவம்பர் 20 திகதியை சிறுவர்கள் பாதுகாப்பு தினமாக அறிவித்தன. 1989 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை குழந்தைகளின் உரிமைகளுக்கான சாசனத்தை தயாரித்தது. குறித்த சாசனத்தின் அடிப்படையில் 1992 ஆண்டு முதல் சிறுவர் உரிமைகள் சாசனத்தை அமல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கையும் கைச்சாத்திட்டது. கடந்த பல வருடங்களாக சிறுவர்களை முன்னிட்டு இலங்கை பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. சிறுவர் நீதவான் நீதிமன்றம், சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, இலங்கை போலீசின் சிறுவர் மற்றும் மகளிர் அலுவலக திணைக்களத்தினூடாக சிறுவர் தொழிலாளர்களை கண்டறிவதற்கான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டமை, சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தில் சிறுவர்களுக்கென பிரத்யேக பிரிவு ஒன்று அமைத்துள்ளமை போன்ற செயற்பாடுகள் இதற்கு உதாரணமாகும். முன்னர் இல்லாத பலமான உலகத்தை சிறுவர்களுக்காக உருவாக்குவது குறித்து பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உன்னதத்திற்காக பாரிய அர்ப்பணிப்புகளை செய்துள்ள முதியோர் சமூகத்தை அரவணைப்புடன் பாதுகாப்பதும் எமது கடமையாகும். அரசாங்கம் தவிர்த்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவது பெற்றோரும் ஆசிரியரும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பொறுப்புடன் செயலாற்றுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். துரிதமாக மாற்றமடையும் உலகத்தில் உருவாகும் சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்கும் சிறுவர் பரம்பரையை பாதுகாப்பது அனைவரினதும் அபிலாஷியாக இருக்க வேண்டும் என சிறுவர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களை முன்னிட்டு நல்லதொரு உலகம் நிர்மாணிக்கப்பட வேண்டும். இதற்கான வழியை ஏற்படுத்துவது எமது கடமை எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
உலகத்தினதும் தாய் நாட்டினதும் எதிர்காலம் சிறுவர்களே என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையில் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கலைஞர்களின் பங்கேற்புடன் சிறுவர்களுக்கான இசை மற்றும் நடன நிகழ்ச்சி இடம்பெற்றது. வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் சிறுவர்களுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. சிறுவர் தினத்தை முன்னிட்டு தெகுவல மிருக காட்சி சாலையிலும் விசேட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிறந்தீட்டுதல், யானை விளையாட்டுகள், கடல் சிங்கத்தின் விளையாட்டுகள் உள்ளிட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. அம்பாறை கல்முனை வலய கல்வி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வுகள் இன்று காலை இடம்பெற்றன. சாய்ந்தமருது அல்ஹிலால் வித்தியாலயத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 191 புள்ளிகளை பெற்று அம்பாறை மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்ற MRF யூசுப் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். அமெரிக்க சிலோமிஷன் திருச்சபையின் கிழக்கு மாகாண பிராந்திய பேரவை ஏற்பாடு செய்த சிறுவர் தின நிகழ்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. இதன்போது சிறுவர்களின் உரிமைகளை வலியுறுத்தும் வகையில் பேரணி ஒன்றும் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சிறுவர் தினத்தை முன்னிட்டு கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்லப்பாடு ராயல் முன்பள்ளியில் இடம்பெற்ற கண்காட்சியில் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது முன்பள்ளி சிறார்களுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸிற்கான விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். ஜப்பானுக்கு பயணித்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்நாட்டு முன்னாள் பிரதமர் மறைந்த ஷின்ஷோ அபேயின் இறுதி கிரியைகளில் பங்கேற்பதற்கு முன்னர் பல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். ஜப்பான் வெளிவிவகார அமைச்சருடன் இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்ட அவர் சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கவனம் செலுத்தினார். இதனையடுத்து சிங்கப்பூர் பிரதமர் லீ ஹசின் லுங்குடன் கலந்துரையாடினார். இதனையடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜப்பானின் மறைந்த முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபேயின் இறுதி கிரியைகளில் பங்கேற்றார். ஜப்பான் பிரதமர் உட்பட அந்நாட்டு சக்கரவர்த்தியுடனும் விசேட சந்திப்பில் ஈடுபட்டார். இதனையடுத்து ஜனாதிபதி தனது ஜப்பான் விஜயத்தை நிறைவு செய்து டோக்கியோ நகரிலிருந்து பிலிப்பைன்ஸ் நோக்கி பயணித்தார். பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ஃபர்டினன்ட் ஆர் மார்க்கோஸுடன் இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஜனாதிபதிக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவருக்கும் இடையில் மணிலா நகரில் சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. இதேவேளை ஜப்பான் நிதியமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு மணிலா நகரிலேயே இடம்பெற்றது. இவ்வாறு தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்றிரவு தாயகம் வந்தடைந்தார். எந்த ஒரு இக்கட்டான சந்தர்ப்பங்களிலும் அரசாங்கம் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற முயற்சிப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை வைத்திய சங்கத்தின் 135வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற சம்மேளனத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வீழ்ச்சி காணப்படுகின்ற நிலையில் அது நாட்டின் அனைத்து துறைகளையும் பாதிக்கும். சுகாதார பிரிவும் இதனால் பாதிக்கப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இலவச சுகாதார சேவை வழங்கப்பட்ட போதிலும் நாட்டு மக்கள் அனைவரும் அதற்காக வரியொன்றை செலுத்துகின்றனர். மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களைக் கொண்டு சுகாதாரத்துறையை முன்னெடுக்க வேண்டும். சுகாதாரம் உட்பட எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சாரம் என்பன அத்தியாவசிய சேவையாகும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு அடுத்த வருட ஆரம்பத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் என மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி வரை ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் விசேட சொகுசு சுற்றுலா புகையிரதம் ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். காலை 6:30 கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கேன்பி ஆடிசன் என்ற இந்த ரயில் காலை 9:18 கண்டியை சென்றடையும். எரிபொருள் சேமிப்பை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் மிகவும் பாதுகாப்புடன் கூடிய சொகுசு வார இறுதி ரயில் சேவை ஒன்றை கேன்டி ஆடிசன் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கண்டிக்கு சுற்றுலா செல்லும் உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகளுக்கு இது சிறந்த சந்தர்ப்பமாக அமையும். இன்றிலிருந்து ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் காலை 6:30 ரயில் புறப்படும். மே
மீண்டும் மாலை 4:50 கண்டியிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் ரயில் கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்தை மாலை 7:40 வந்தடையும். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையை பார்வையிடுவதற்கும் பேராதனிய பூங்காவுக்கு செல்வதற்கு வரும் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு குறித்த ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மலையக ரயில் மார்க்கங்களினூடாக குறித்த ரயில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் பகுதிகளில் ரயில் சில நிமிடங்கள் தரித்து நிற்கும். கொழும்பு கோட்டையிலிருந்து அனுராதபுரம் வரை விசேட சுற்றுலா ரயில் ஒன்று விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த பயணத்தின் போது கம்பகா, வியாங்கொட, பேராதனிய மற்றும் சரசவியூயன ஆகிய இடங்களில் மாத்திரம் ரயில் தரித்து நிற்கும். குளிரூட்டப்பட்ட அதிசொகுசு முதலாவது வகுப்பு ஆசனத்திற்கென 2,000 ரூபாய் ரயில் கட்டணமும் இரண்டாம் வகுப்புக்கென முன்கூட்டிய பதிவு ஆசனத்திற்கு 1,500 ரூபாயும் மறுவிடப்படும். பெரும்போகத்திற்கு தேவையான உரத்தை உரிய காலத்தில் தேவைக்கேற்ற வகையில் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் குறித்த உரத்தை செய்கை நடவடிக்கைகளுக்கென விவசாயிகளுக்கு வழங்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் மகான் பிரியதர்சன டி சில்வா, ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோர் இதில் பங்கேற்றிருந்தனர். பெரும்போகத்தில் நெற்பயிர் செய்கை நிலங்கள் மற்றும் ஏனைய செய்கைகளுக்கு தேவையான ரசாயன மற்றும் சேதன பசலியை விநியோகிப்பது தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இதற்கமைய விவசாயிகள் பெரும்போகத்தில் செய்கை நடவடிக்கைகளை எந்தவொரு சந்தேகமின்றி ஆரம்பிக்க முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகள் மற்றும் தாய்மார்களுக்கு தேவையான அதிக அளவு போஷாக்குடைய திரிபோஷாவை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கஹலியர் அம்புக்குல தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக திரிபோஷா தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக கண்டறிவதற்காக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட குழுவினர் சுகாதார அமைச்சுக்கு வருகை தந்து கலந்துரையாடலை மேற்கொண்டனர். இவ்வாறான போஷாக்குடைய உணவினை பிள்ளைகளுக்கு வழங்கும் தெற்காசியாவில் உள்ள ஒரே நாடு இலங்கை என இந்த கலந்துரையாடலின் போது சுகாதார அமைச்சர் இங்கு தெரிவித்தார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் திரிபோஷாவை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக தேவையான நிதிகளை அதிக அளவில் திரைசேரியூடாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இங்கு தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் இலங்கை திரிபோச நிறுவனத்தின் தலைவர் தீப்தி குலரத்ன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்படும் சத்திர சிகிச்சை நிலையத்தை இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே பார்வையிட்டார். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்படும் குறித்த சத்திர சிகிச்சை நிலையத்திற்கு தேவையான மேலதிக உதவிகளை வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். நிர்மாணப் பணிகளை இன்றைய தினம் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். அத்துடன் இந்திய அரசாங்கத்தின் 263 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் சத்திர சிகிச்சை நிலைய விடுதியையும் அவர் பார்வையிட்டார். இதேபோலே இந்திய உதவி திட்டத்தின் கீழ் உலருணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இந்திய தூதுவர் கோபால் பாக்லே பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாவட்டத்தைச் சேர்ந்த 200 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இலங்கை திருநாட்டுக்கு இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடியான சூழலிலே கரம் கொடுத்து உதவுகின்ற முதன்மையான ஒரு நாடாக எங்களுடைய இந்தியா இருப்பது என்பது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய இருக்கின்றது. Thank you for your big contribution to our country. நீண்ட காலமாக புரையோடி காணப்படுகின்ற எமது மக்களுக்கு தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான அரசியல் தீர்வு. We want a political solution, அதாவது ஒரு permanent political solution, ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை நாங்கள் முன்னோக்கி போகின்ற பொழுது அதற்கு நாங்கள் 100% இந்தியாவினுடைய உதவியை, அவர்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து வேலை செய்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் இலங்கை மக்களுக்கான ஒரு சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதிலே இன்று இந்தியா மிகப்பெரிய கவனத்தை செலுத்துகிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது அவற்றை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்று நல்ல பதில்களை வழங்குறதுக்கான நன்றி கூறுகிறேன். 2 கிலோகிராம் 65 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் அவிசாவல வத்தியக்கட பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அவிசாவில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டுள்ளது. ஹெரோயினுடன் வருகை தந்த சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவரின் வீட்டில் புதைக்கப்பட்டிருந்த மேலும் ஒரு தொகை ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. போதைப்பொருள் வர்த்தகத்தினூடாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 24 லட்சம் ரூபாய் பணமும் லத்ரனியல் தராசு ஒன்றும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. 36 வயதான சந்தேக நபர் அவிசாவல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. ஹெரோயின் போதைப்பொருளுடன் இளவாலை கேரிமலை பிரதேசத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 5 கிராமுக்கும் அதிக ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நவகமுக ஹொரத்தட்டு பிரதேசத்தில் 5 கிராம் 115 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 27 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராகம பட்டுவத்து பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானங்களுடன் ஒருவர் கைதாகியுள்ளார். அவரிடமிருந்து 105 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உட்பட விக்னேஸ்வரன் அணியினர் ஐநாவுக்கு சென்று இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராகவும் நாட்டுக்கு எதிராகவும் தமிழ் மக்களை காட்டிக் கொடுக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுவதாக புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் என் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தற்சமயம் நடந்து கொண்டிருக்கும் ஐநா கூட்டத் தொடரில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதேபோல் விக்னேஸ்வரன் அணி போன்றவர்கள் ஐநாவிலே சென்று எமது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாட்டுக்கு எதிராகவும் தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஐநா கூட்டத்தொடரிலே தமிழ் மக்களுக்கான எந்த விமர்சனமும் கிடைக்கப் போவதில்லை. இது உண்மை. தமிழ் மக்களை காட்டி கொடுத்துவிட்டு தங்களுடைய சுகபோகங்களை அனுபவித்து கொண்டிருப்பதுதான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் அதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சிவி விக்னேஸ்வரனும். மாறாக ஒரு நாளும் சர்வதேசத்துக்கு சென்று எமது பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாது. நான் பல ஊடக சந்திப்பிலும் மட்டு ஊடக சந்திப்பிலும் கூட சொல்லியிருக்கிறேன், தமிழ் மக்களுக்கு தீர்வு வேண்டுமென்றால் அதை உள்வீட்டு பிரச்சனை உள்ளே தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர வெளியிலே தீர்த்து கொள்ள முடியாது. மாறாக சர்வதேசமும் கூட இலங்கையிலே வாழக்கூடிய தமிழ் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறதே தவிர மாறாக தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கப் போவதில்லை. இதுதான் உண்மை. தற்போது நாட்டில் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் டயலாக் ஆசியாட்டா நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனிதநேய பணியின் மற்றொரு கட்டம் அண்மையில் மோதிர ரண்மித சவன தொடர் மாடியில் இடம்பெற்றது. சுமார் 350 குடும்பங்களுக்கு தலா 2500 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. டயலாக் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த மனிதநேய பணிக்கு சர்வோதயா ஹேமா, சிபிஎல், சிஐடிஐ, சன்ஷைன், யூனிலிவர், ஹுவாய் உள்ளிட்ட நிறுவனங்கள் கைகோர்த்துள்ளன. உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் ட்ரீம் ட்ரோன் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் டாக்டர் கிஷு கோமஸ் கலந்து கொண்டு பொதிகளை வழங்கி வைத்தார். இந்த நாங்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த டைலாக்கால் எங்களுக்கு இந்த பொருட்களை தந்தது டைலாக்கு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கஷ்டப்படுற இந்த குடும்பங்களுக்கு இந்த டைலாக் இதால் இந்த உதவி கிடைச்சதுக்கு மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி எல்லாருக்குமே அவங்க மேலும் மேலும் உதவி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.